हलो व्यूवर्स पद्मा कृष्णन ना 10th स्टैंडर्ड मैथ्स एक्सरसाइज 1.1 சொல்லி கொடுக்க போறேன் இல்ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க ஃபைண்ட் a cross b a cross a b cross a போய் இதெல்லாம் கண்டுபிடிச்சு இருக்காங்க ஃபர்ஸ்ட் சம் a equal to a set of elements கொடுத்திருக்காங்க b equal to a set of elements கொடுத்திருக்காங்க இதுல a cross a அப்படிங்கறது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா சோ a செட்ல இருக்குறதும் b செட்ல இருக்குறதும் சேர்த்து பேர் எழுதணும் அவ்வளவுதாங்க சோ ஏ செட்ல இருக்கிற எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்டோ பி செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்டோ சேர்த்து எழுதுறோம் 2, 1 அடுத்து ஏ செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பி செட்ல இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் 2, -4 நெக்ஸ்ட் இது எழுதிட்டோம் அடுத்து -2 இருக்கு செகண்ட் எலிமெண்ட் -2, 1 நெக்ஸ்ட் -2, -4 இது முடிஞ்சது நெக்ஸ்ட் இப்ப 3, -1, 3, -4 இதுலதாங்க a cross b அப்படிங்கறதே இது உங்களுக்கு புரியல அப்படினா ஒரு ஃபங்ஷனா நான் ஒரு டயகிராம் போட்டு உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ a b அப்படினே ரெண்டு ஃபங்ஷன்ஸ் இருக்கு இப்ப 2, -2, 3 ஏல எலிமெண்ட்ஸ் பில வந்து 1, -4 இப்போ இதில இருக்கிற நம்ம a cross b அப்படினா என்னன்னா அந்த 2ங்கற நம்பர் 1 கூடயும் பேர் ஆகுது -4 கூடயும் பேர் ஆகுது இத தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறோம் 2, 1, 2, -4 புரியுதுங்களா நெக்ஸ்ட் இந்த -2 அப்படிங்கற நம்பர் 1 கூடயும் பேர் ஆகுது இந்த 4 கூடயும் பேர் ஆகுது அப்ப -2, 1 எழுதிருக்கோங்களா -2, 1, -2, -4 அடுத்து இந்த 3ங்கற நம்பர் 1 கூடயும் பேர் ஆகுது 4 கூடயும் பேர் ஆகுது அப்ப 3, 1, 3, -4 இப்படி தாங்க நம்ம எழுதி இருக்கோம் இப்போ இது போட்டோ எழுதலாம் போடாம எழுதலாம் இந்த மாதிரி எழுதிக்கணும் சரிங்களா அடுத்து a cross a a cross a அதாவது ஒரு a-ங்கற செட் a கூடயே கிராஸ் ஆகுது அதாவது இப்போ எப்படி எழுதுறோம்னா இந்த 2, 2 அடுத்து 2, -2 இந்த 2 இந்த -2 நெக்ஸ்ட் 2, 3 இப்ப 2 கூட பேர் ஆகற எல்லாத்தையும் எழுதிட்டோம் மூணையுமே எழுதிட்டோம் ஓகே இந்த 2 மறச்சிட்டு அடுத்து இந்த -2 எழுதுறோம் -2 கூட இந்த 2 சரிங்களா அடுத்து இந்த -2 கூட இந்த -2 -2, -2 நெக்ஸ்ட் இந்த -2 கூட 3 -2, 3 நெக்ஸ்ட் இந்த -2 முடிச்சிட்டங்களா நெக்ஸ்ட் 3 பேலன்ஸ் இருக்கு 3, -2, 3, -3 இது a x a அடுத்து b cross a b cross a அப்படினா ஃபர்ஸ்ட் b ஓட எலிமெண்ட் எழுதிக்கணும் 1, -4 நெக்ஸ்ட் a ஓட 2, -2, 3 இத எழுதிட்டு இத cross பண்ணீங்கனா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இத மறச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 அப்ப 1, 2, -2, 1, 3 புரியுதுங்களா நெக்ஸ்ட் -4, -2, -4, -2, -4, 3 இவ்வளவுதாங்க இது வந்து b cross c இவ்வளவுதான் அப்போ a cross b எழுதிட்டோம் a cross a எழுதிட்டோம் b cross a எழுதிட்டோம் அத ஃபர்ஸ்ட் சம் அவ்வளவுதான் முடிஞ்சதுங்க நெக்ஸ்ட் சம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நம்ம செகண்ட் சம் நான் ஹோம்வொர்க்கா தரேன் இப்போ தேர்ட் சம் எப்படின்னு சொல்லி தரேன் பாருங்க அதுல நல் செட் வந்திருக்கனால உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதனால இப்ப நான் அதை எப்படின்னு போட்டு காமிக்கிறேன் போ a equal to m comma n b equal to நல் செட்னு கொடுத்திருக்காங்க find a cross b a cross a b cross a find பண்ண சொல்லிருக்காங்க ஒண்ணும் இல்ல இப்போ a cross b அப்படினா
If a equal to 5,6, b equal to 4,5,6, c equal to 5,6,7. இது செட் கொடுத்துட்டாங்க. Show that a cross a equal to b cross b intersection c cross c. இப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இது LHS, இது RHS, ரெண்டும் ஈக்குவலா வரணும் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம LHS எடுத்துக்கலாம். LHS. LHSல என்ன கொடுத்துருக்காங்க? A cross a. It means 5,6 cross பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம இது என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ 5,5, நெக்ஸ்ட் 5,6, நெக்ஸ்ட் 6,5, நெக்ஸ்ட் 6,6. இப்போ நம்ம போட்டோம், ஏ கிராஸ் ஏ கிடைச்சிருச்சு, LHS நம்ம கிடைச்சிருச்சு. RHS என்னது? RHS-ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படிங்கறத நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் பி கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். இப்போ பி என்னது? 4,5,6. அதே 4,5,6 கிராஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 4,4, 4,5, 4,6. நெக்ஸ்ட் 5,5, 5,6. நெக்ஸ்ட் 6,4, 6,5, 6,6. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். சி கிராஸ் சி ஈக்குவல் டு என்னன்னா, சி வந்து 5,6,7, அதே 5,6,7 கிராஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 5,5. நெக்ஸ்ட் 5,6, 5,7 இது முடிச்சு நெக்ஸ்ட் 6 வச்சு போடலாம். 6,5, 6,6, 6,7 நெக்ஸ்ட் 7 வச்சு 7,5, 7,6, 7,7 அவ்வளவுதான். இப்ப இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணணும். அதாவது பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னா என்னன்னா, ரெண்டு செட்லயுமே, அதாவது பி கிராஸ் பிலயும் சி கிராஸ் சிலயும் பொதுவா இருக்கிறத மட்டும் இங்க எடுத்து எழுதணும். சரிங்களா? இப்ப 4,4 இங்க இருக்கு, இதே செட்ல இங்க 4,4 இருக்கான்னு நம்ம பாக்கணும். இல்ல, அதனால விட்டலாம், அதை எழுத வேண்டாம். 4,5 இங்க 4,5 இருக்குங்களா? இல்ல. 4,6 இல்ல. 5,4 இல்ல. 5,5 இங்க இருக்கு. ஓகேங்களா? அப்போ செட்டுக்குள்ள 5,5 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 5,5, இந்த 5,5, இங்க 5,6 இருக்குங்களா? அங்கே 5,6 இருக்கு. அடுத்து 5,6. நெக்ஸ்ட் 6,4 இருக்கு, இங்க 6,4 இல்ல. 6,5 இங்கேயும் இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ 6,5 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 6,6 இங்கேயும் இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ 6,6 நம்ம எழுதிக்கலாம். இப்போ A cross A என்ன வந்திருக்கு? 5,5, 5,6, 6,5, 6,6 வந்திருக்கு. அதே மாதிரி B cross B intersection C cross C என்ன வந்திருக்கு? அதே answer நமக்கு வந்திருக்கு. அப்போ LHS உம் நமக்கு RHS உம் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. ஓகே, நம்ம ஹென்ஸ் ப்ரூஃப் எழுதிக்கலாம். ஓகே, இதோட சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்
ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நம்ம 5th சம் பாக்க போயிரலாம் இதுல என்ன கொடுத்திருக்காங்கனா a 1 2 3 b 2 3 5 c 3 4 and d 1 3 5 இது கொடுத்துட்டாங்க check if a intersection c cross b intersection d equal to a cross b intersection c cross d இது வந்து ட்ரூவா அப்படினு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம வந்து போன சம்ல போட்ட மாதிரியே LHS RHS போட்டு கண்டுபிடிக்கலாம் ஈஸி தான் a intersection c cross b intersection d equal to a cross b intersection c cross d இது LHS இது RHS அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் LHS சைடு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுல என்ன இருக்கும் அத ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணிக்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம a intersection c ஏ பார்க்கலாம் அதாவது a என்னது 1 2 3 intersection c என்னது 3, 4 அப்ப ரெண்டுக்கும் பொதுவா என்ன மாதிரி இருக்கு 3 புரியுங்களா புரியுங்களா அடுத்து b intersection d equal to b ல என்ன இருக்கு 2 3 5 intersection d ல என்ன இருக்கு 1 3 5 அடுத்து ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம் பொதுவா இருக்குறது இப்போ 2 ரெண்டுலயுமே இருக்கணும் இல்ல அப்ப எழுதவேண்டா 3 ரெண்டுலயுமே இருக்கணும் இருக்கு ஓகே எழுதிக்கலாங்களா 5 ரெண்டுலயுமே இருக்கு எழுதிக்கலாம் இதுக்கு பேரு தான் இன்டர்செக்ஷன் இப்போ நம்ம a இன்டர்செக்ஷன் c கண்டுபிடிச்சோம் b இன்டர்செக்ஷன் d கண்டுபிடிச்சோம் ரெண்டுக்கு கிராஸ் ஓகே ஸ்டூடண்ட் இப்போ a கிராஸ் c a intersection c cross b intersection c equal to a intersection c கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் b intersection d கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ரெண்டுக்கு cross கண்டுபிடிக்கலாம் cross என்னது first element இதுல இருக்கிற first element 3, 3 இதுல இருக்கிற first element அடுத்து next element இதுதான் என்னது LHS நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து RHS ல என்ன இருக்கு a intersection c cross b intersection c equal to 3 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அடுத்து 3, 5, 5 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ரெண்டுக்குமே கிராஸ் பண்ணா 3, 3, 3, 5 நமக்கு இப்ப LHS நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் RHS ப்ரூஃப் பண்ணனும் RHS ல அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா a cross b intersection c cross d கண்டுபிடிக்கணும் இப்போ a cross b அப்படினா a க்கு என்னது 1, 2, 3 அடுத்து b க்கு வந்து 2, 3, 5 இது ரெண்டுக்கு கிராஸ் போட்டோம்னா 1, 2, 1, 3, 1, 5 நெக்ஸ்ட் 2, 2, 2, 3, 2, 5 நெக்ஸ்ட் 3, 2, 3, 3, 5 வந்து a cross b அடுத்து c cross d c வந்து என்ன கொடுத்திருக்காங்கனா 3, 4 d வந்து 1, 3, 5 கொடுத்திருக்காங்க அப்போ நம்ம கிராஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3, 1 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நெக்ஸ்ட் 3, 3 நெக்ஸ்ட் 3, 5 அடுத்து 4, 1 4, 3 4, 5 அவ்வளவுதான் இப்போ இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் அதாவது a cross b intersection c cross d equal to ரெண்டுக்குமே இப்போ இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம் பொதுவா இருக்கறத நாம எடுத்து எழுதணும் 1, 2 இங்க இருக்கா நாம பார்க்கணும் 1, 2 இல்ல 1, 3 இங்க இருக்கானு பார்க்கணும் இல்ல 1, 5 இல்ல 2, 2 இல்ல 2, 3 இல்ல 2, 5 கிடையாது 3, 2 இல்ல 3, 3 இருக்கு இங்கேயும் இருக்கு இங்க இருக்கு அப்போ 3, 3 எடுத்து எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் 3, 5 இங்கேயும் இருக்கு 3, 5 இங்கேயும் இருக்கு 3, 5 எடுத்து எழுதிக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சுங்களா RHS equal to 3, 3, 3, 5 LHS ல லாஸ்ட் நமக்கு என்ன வந்திருக்கு 3, 3, 3, 5 வந்திருக்கு அப்போ LHS equal to RHS therefore ஃபார்முலா அவங்க கொடுத்திருக்கிற ஃபார்முலா அப்படியே எழுதிக்கலாம்
A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. Hence proof நம்ம எழுதிக்கலாம். Okay students, இதோட இந்த சம் முடிஞ்சது. இன்னும் மூணு சம் இருக்கு. நெக்ஸ்ட் சம் இதே மாடல் தான். நெக்ஸ்ட் ரெண்டு சம்மும் இதே மாடல் தான். 6th டு 7th டு நான் ஹோம்வொர்க்கா கொடுக்கறேன். அந்த சம்மை போட்டு பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம இப்ப ஹோம்வொர்க் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் a equal to b equal to p comma q. இதுல என்ன அர்த்தம்? a யும் p comma q தான், b யும் p comma q தான். அப்ப ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. a cross a b cross a கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நாங்க சொல்லி கொடுத்திருக்கோம். அதைய பார்த்துட்டு இந்த ஹோம்வொர்க் பண்ணி பாருங்க. பண்ணாம இருக்காதீங்க. டவுட் இருந்தா கேளுங்க, கமெண்ட்ல கேளுங்க. செகண்ட், லெட் a equal to x belongs to w. w அப்படினா என்ன? ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எதில இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும்? 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ x எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. x less than 2, அதாவது x வந்து 2 விட கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னே எழுதுறானா 0, 1, அவ்வளவுதான். 2 வருங்களா வராது? ஈக்குவல் டு போடுறதா 2 போடலாம். ஈக்குவல் டு போடாதனால நம்ம 2 போட கூடாது. அப்ப 0, 1 மட்டும் தான் a க்கு வரும். b க்கு வந்து x belongs to n such that 1 less than x less than or equal to 4. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த x வந்து 1 விட பெருசா இருக்கணும், 4 விட சின்னதா இருக்கலாம் இருக்கணும், அதே மாதிரி ஈக்குவலாவும் இருக்கலாம். இதுக்கு அர்த்தம். அப்ப என்ன எழுதுவீங்க? b வந்து b equal to என்ன எழுதுங்க? 2, 3, 4 எழுதலாம். சரிங்களா? அடுத்து c equal to செட் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த ஃபார்முலாக்கு ப்ரூஃப் பண்ணுவீங்க. நம்ம இந்த முன்னாடி போட்ட பாத்தீங்களா, அந்த சம் அதே மாதிரிதான் இது ப்ரூஃப் பண்ணுவோம். போட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட், லெட் a equal to செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னது? நமக்கு 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி லெஸ் தேன் 8 அப்படிங்கிறப்ப 8 போடக்கூடாது. 8 விட சின்ன நம்பர் 7 நிறுத்திக்கணும். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 நிறுத்திக்கணும். a equal to போட்டு b equal to போட்டு என்ன எழுதணும்? செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்ல என்னென்ன வரும்? 2, 3, 5, 7, 8 அவ்வளவுதான். 7 அப்படி நிறுத்திக்கணும். அப்ப இதெல்லாம் வருங்க b செட்ல. அடுத்து c செட்ல என்ன வரும்? இந்த செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர். ஈவன்னா என்னது? அதுல ஒரே ஒன்னு தான் வரும், 2 மட்டும் தான் வரும். அப்ப c ல வந்து என்ன செட் வரும்? 2 செட் மட்டும் தான் வரும். இதெல்லாம் வச்சு இந்த ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.